தெரியல. இதுல ஹீட் இஷ்யூ வந்து இப்ப எதுவும் இல்லைங்க. இந்த வண்டி இப்ப லேட்டஸ்ட்ல வர வண்டி இல்லனா சுத்தமாவே ஹீட் இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜாண்டியர் 50-50 பிக் டயர் மாடலோட பட்லிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம், வித் கஸ்டமர் ஃபீட்பேக்கோட பார்க்க போகிறோங்க. அதோட இந்த வீடியோவில் ரொட்டாவேட்டரில் சைடு டிஸ்க் வந்து மாட்டிக்கிறாங்க, டம்மி சைடு மண்ணுக்கப் சைடு வந்து டிஸ்க் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேத்தளவில் வரப்பு கங்கை தூடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. கங்கை தூடுறது அண்டகழிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு டிஸ்க் வந்து மாட்டிக்கிறாங்க. சைட் டிஸ்க் வந்து எங்கே கிடைக்கும், அவங்களோட காண்டக்ட் டீட்டெயில்ஸு, சைட் டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜாண்டியரோட, சாரி, பின்னாடி சத்திமானோட சாம்பியன் ரோட்டரி டில்லர் வந்து போட்டிருக்கிறாங்க. 42 பிளேடு. இந்த சாம்பியன் ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரைலாண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புழுதி உழவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே ரொட்டாவேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ சேத்தளவும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, பட்லிங் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. லோடு சேண்டு கீரு தேடு கீரில் பார்த்தீங்கன்னா காடு இருக்கிற தன்மையை பொறுத்து, சேரு சீக்கிரம் ஆச்சுன்னா தேடு கீரில் ஓட்டுறாங்க, சேரு கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சுன்னா செகண்டு கீரில் ஓட்டிகிட்டுருக்குறாங்க. ஃபீல்டு இருக்கிற கண்டிஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட் செகண்டு தேடு கீரில் வந்து ஓட்டிகிட்டுருக்குறாங்க. இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம் வைக்கிறாங்க. பிடிஓவில் 540 ஆர்பிஎம்லாம் ஓட்டிகிட்டுருக்குறாங்க. இது வந்து பழையகர சேருன்னு சொல்லுவாங்க, பவானிசாகர் ஆற்று பாசனத்தில் பாயக்கூடிய பூமி. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த ஆறு தோன்றின காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நெல் வச்சு எடுத்துட்டுருக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இறுகிரும். சுத்தமான களிமண்பாங்க, மண் பிடிப்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு போக நெல் அறுத்துட்டு அடுத்த போக வரைக்கும் பார்த்தீங்கன்னா காடு சும்மா கிடக்குது இல்லைங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் பார்த்தீங்கன்னா காடு வந்து நல்லா இறுகிரும். அதனால் பார்த்தீங்கன்னா சேர் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தெரியும், எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சுத்தமான களிமண் காடு. ஸ்பெஷலாக இந்த பெரிய டயர் மாடல் இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் பொலி உயரமாக இருக்குது. பழைய பூமிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த தனுவான ஏரியாவில், காடு கீழே இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்குங்களாமா வண்டி. அந்த மாதிரி இறங்குற ஏரியாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க, பெரிய டயர் மாடல் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா 50-50 ஜாண்டியரோட 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2900 சிசி எக்ஸாக்டாக 2940 சிசி இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துக்கிறாங்க இந்த இன்ஜினில். இப்போ சைட் டிஸ்க் பாருங்கள் எந்த அளவுக்கு வெட்டி விட்டுருக்குதுன்னு. ஒரு ஆள் வேலையே இல்லைங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா. இதனால் இல்லைனா பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு பார்த்தீங்கன்னா வரப்பை அரைக்கி விடணும், அந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த சைட் டிஸ்க் மாட்டிட்டீங்கன்னா.
ப்ரோ வணக்கம், உங்கள் பேருங்க? சந்தோஷங்க. எந்த ஏரியாங்க நீங்கள்? நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க. சரிங்க. 50-50 அடி வந்து நீங்கள் ரெண்டல் யூஸ்க்கு எடுத்துக்கிறீங்க? ஆமாம். எப்படி இருக்குங்க, நீங்கள் எத்தனை மணி நேரம் ஓட்டிக்கிறீங்க? ஓட்டின வரைக்கும் எப்படி இருக்குங்க? இப்போ 200 மணி நேரம் ஓட்டிக்கிறேங்க. சரிங்க, வண்டி நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. டீசல் எவ்வளோ போகுதுங்க இப்போ? நார்மலாக எவ்வளோ? டீசல் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 to 5 liters போகுதுங்க. சரிங்க. காட்டை பொறுத்துங்க, காடு வந்து கொஞ்சம் கடுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 liters வரைக்கும் போகுங்க. அதே வந்து சேர் ஈஸியாக ஆரமாக இருந்தீங்கன்னா 4.5 அந்த ரேஞ்ச் தான் போகுங்க. இப்போ ரொட்டாவர் தவிர்த்து வேறு என்ன இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் வச்சுக்கிறீங்க? ரொட்டாவர் தவிர்த்து நாங்கள் கேஜியில் வச்சுக்கிறேங்க. சரிங்க. வாழை அமுத்துருக்குங்க, சேத்துல அப்படியே அமுத்துருக்குங்க. அப்புறம் 5 கலப்பேன். சரிங்க. அப்புறம் ஸ்டெடியாக 9 கலப்பு. ம். அப்புறம் ரொட்டாவர். சரிங்க. எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்கும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஜாண்டீர்னாவே பொதுவாக ஹீட் அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மதிய நேரத்தில் ஓட்டுறப்போ டாப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்லேயே போட்டு வச்சுக்கிறீங்க, ஹீட்டெல்லாம் எதுவும் இருக்குங்களா? இதில் ஹீட் இஷ்யூ வந்து இப்போ எதுவும் இல்லைங்க. சரிங்க. இந்த வண்டி இப்போ லேட்டஸ்ட்டில் வர வண்டியிலலாம் சுத்தமாகவே ஹீட் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க சார். காலில் செருப்பே இல்லாமல் பெடலில் கால வச்சாலுமே? காலையில் ஆரம்பித்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் கூட ஓட்டுறேங்க. 8 மணி நேரம் 12 மணி நேரில் ஓட்டுறேங்க. அந்த ஹீட் வந்து ஆரம்பத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர் இருக்குதோ அதே டெம்பரேச்சர் தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க. சரிங்க. ஃபுட் ரெஸ்ட் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் ஹீட் எதுவுமே எங்கேயுமே ஹீட் வரது இல்லைங்க. சரிங்க. இப்போது ரொட்டாவேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சைட் டெஸ்க் மாட்டிக்கிறீங்க, அது எதுக்கு ஸ்பெஷலாக எதுக்காக மாட்டிங்க? அது வந்து இப்போ வந்து நம்ம நடவு செய்கிறப்போ வந்து ஆள் விட்டு முன்னாடி வந்து ஓரம் வரப்போரம் வந்து அறக்குவாங்க. சரி. முதல் குறையோட ஓட்டுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அது வந்து இப்போ இந்த டிஸ்க் மாட்டினதுனால அந்த ஆள் விட்டு அறக்க தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். வரப்போரம் பார்த்தீங்கன்னா சுத்துக்கால் சுத்தவும் அதை வெட்டி விட்டுருங்க. ஆள் வெட்டுறதோடவே நல்லாவே இருக்குதுங்க. சரிங்க. அப்புறம் நம்மளுக்கும் உழவு வந்து தழுங்குறது இல்லைங்க. சுத்துக்கால சுத்தி ஓட்டிட்டு வரும்போது ஓடு நல்லா உழவு வருதுங்க. அப்புறம் விலை பிடிச்சி ஓட்டும் போதுன்னு பார்த்தீங்கன்னா தழுங்காமல் வருதுங்க. இப்போ அது என்ன ரேட்டு வந்துச்சுங்க? நீங்கள் எங்கே வாங்கினீங்க அது? நான் வந்து தீரணன்கோன்னு சொல்லிட்டு ஈரோடு ஏரியாவில் இருக்குங்க. சரிங்க. அவங்ககிட்ட வாங்கினுங்க. சரி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 வருதுங்க. சரிங்க. எல்லாம் சேர்ந்து 3500 செட் அப்படியே வருதுங்க. சரிங்க. இதில் டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க? டெப்த்து 3 holes கொடுத்துருக்குறாங்க. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே இறக்கி போட்டுக்கலாங்க. சரிங்க. இப்போ உழவு ஓட்டி கொடுக்குறீங்களா, மணிக்கணக்கு ஓட்டுறீங்களா, இல்லை ஏக்கர கணக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் ரெண்டுமே ஓட்டுறேங்க. சரிங்க. ஏக்கரை கணக்கு ஓட்டுறேங்க. ஏக்கரை பார்த்தீங்கன்னா 3.5 ஓட்டுறேங்க. மணிக்கணக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கு 1500 ஓட்டுறேன். சரிங்க. இப்போ இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துட்டு வருதுங்கிறத விட விலையேறிகிட்டே வருது. டிராக்டர் ரேட்லேருந்து ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே விலையேறிட்டு இருக்கு. டிராக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த தொழில் வந்து எடுத்தால் ஜெயிக்கலாங்களா, முடியுங்களா, முடியாதுங்களா? இதில் வந்து A to Z வந்து ஆள் நம்பி இருக்கக்கூடாதுங்க. சரிங்க. ஆள் நம்பாமல் நம்ம சொந்தமாக ஓட்டுற மாதிரி இருந்தால் 100% ஜெயிக்கலாங்க. ஆளே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஆளாக இருக்கணுங்க. நீங்கள் வந்து உங்கள் கண் பார்வையில் வந்து ஆள் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாங்க. ஆளு மேற்பார்வையில் விட்டுட்டு நாம் வந்து வேறு வேலை பார்த்துருந்தோம்னா தொழில் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக. சரிங்க. இல்லை இப்போ கொடுக்குற ரெண்ட்டுக்கு இல்லை விற்கிற டீசல் விலைக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குங்களா? எப்படி ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குதுங்க. சரி. ஓட்டுற வரைக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குதுங்க. சரிங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சுக்கிறீங்க? நான் BE கிராஜுவேட் மெக்ட்ரானிக்ஸ். பட்டதாரி விவசாயி? ஆமாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். இந்த டிராக்டர் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் குள்ளம்பாளையம் ஏரியான்னு அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஈரோடு அதாவது கோபிக்கு பக்கத்தில் குள்ளம்பாளையங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் இருக்குது. இந்த ரொட்டாவேட்டரில் வர ஃப்ளாஞ்ச் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 inch ஃப்ளாஞ்சு, அதாவது டஸ்கர் ரொட்டாவேட்டருக்கு ஈக்குவலான ஃப்ளாஞ்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சேத்தொளவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டெப்த்து பிடிக்குங்க, அதாவது குறையளவுலேயே நல்லா டெப்த் எடுக்கும். இவங்க பட்லிங் ஸ்பெஷல் ரோட்டரி வந்து கூடி சீக்கிரம் எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரோட்டரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, காடு இறங்குற மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இறங்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பட்லிங் ஸ்பெஷல் ரோட்டரியுமே எடுக்கிறதா சொல்கிறாங்க கூடி சீக்கிரம். ஆக்சில் பாருங்க எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு, ஃப்ரண்ட் ஆக்சிலு நல்ல ஹைட்டு.
இதில் பிடிஎச்பி பார்த்தீங்கன்னா 43 HP பக்கமாக வருதுங்க. 42 பிளேடு ஹெவி ரோட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சப்ஷன் டீசல் எவ்வளோ போகுன்னா 198 கிராம் பர் HP ஹவரில் போகுங்க. இதே சேம் எஸ்எஃப்சி தான் பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொனாலிகா டிராக்டர்ஸில், நியூவாலன் டிராக்டர்ஸ்லாம் வரும். அதே சேம் எஸ்எஃப்சி லெவலில் வந்து கொடுத்துக்கிறாங்க. மைலேஜும் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த V1 மாடல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தாங்க லான்ச் ஆச்சு. ஒரு லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆச்சுங்க. இங்கே கோபி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இந்த டிராக்டர். பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கேஜுவில் வாழை எமத்தருக்கு பார்த்தீங்கன்னா கேஜுவில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. 14 சைஸ் டயர் கேஜுவில் போட்டு பார்த்தீங்கன்னா வாழை எமத்தருக்கும் இந்த மாதிரி ரொட்டாவேட்டர் சேர் ஓட்டுறக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 HP 16 சைஸ் டயர் ஃபுல்லி சீல்டு ஆக்சிலோட்டு 5 கலப்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கல்டிவேட்டர் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த டிராக்டர் வந்து விரும்பி எடுக்கிறாங்க. ரோட்டரி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பெட்டு போட்டிருக்கிறாங்க. டாப்லிங் பெட்டு பார்த்தீங்கன்னா கீழே பம்பர் ஒர்க்கும் போட்டுட்டாங்க, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க வாழையத்திற்காக. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவு வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.